ராமநாதபுரம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த பசுமாட்டிற்கு சமூக ஆர்வலர் உதவியுடன் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததால் பசுமாடு உயிர் பிழைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை பகுதியில் அடையாளம் காணப்படாத அதிவேகமாக சென்ற வாகனம் பசுமாட்டின் மீது மோதி அங்கிருந்து சென்றுள்ளது. இதையடுத்து உயிருக்கு போராடிய பசுமாட்டினை சமூக ஆர்வலர் கார்த்திக் என்பவர் மீட்டு கால்நடைத்துறை அலுவலகத்திற்கு தகவல் அளித்துள்ளார். தொடர்ந்து அங்கு வந்த நடமாடும் கால்நடை மருத்துவக் குழுவினர் பசுமாட்டிற்கு சிகிச்சை அளித்துள்ளனர். தொடர்ந்து 3 மணி நேரம் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த பின் பசுமாடு உயிர் பிழைத்தது. இதனையடுத்து சமூக ஆர்வலர் கார்த்திகிற்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியில் அதிக வாகனங்கள் நடமாட்டம் இருப்பதால் மாடுகளை அங்காங்கே திரிய காரணத்தினால் இந்த வாகனங்கள் அதிகமாக மாடுகளை விபத்தில் ஏற்படுத்தி விடுகின்றன. இதனால் கால்நடைகளுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பை நீக்குவதற்கு இந்த கேணிக்கரை பகுதியில் டிராஃபிக் ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாடுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு நடமாடும் கால்நடை மருத்துவமனை மூலமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மாடு இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது.